வணக்கம். தமிழ் மொழி மாதம் 2021 உங்களுக்காக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் விமர்சையாக பல அங்கங்களோடு நமது தமிழ் மொழி மாதம் சிங்கப்பூரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இணையத்தின்படி எங்கள் பிக்ஸபிட் நிறுவனம் புத்தாக்க இந்திய கலையகத்தோடு சேர்ந்து மின்னாக்க மாற்றங்கள் படி புத்தாக்க தமிழ் ஒரு கற்றல் அனுபவம் என்ற பயிற்சி அரங்கையும் பயிலரங்கையும் மற்றும் பகிர்வரங்கையும் உங்களுக்காக நடத்தி வருகிறோம் நடத்துகிறோம். வரும் April 17 அதன் நிறைவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதன் தொடர்பில் இப்பொழுது பயிலரங்குகள் உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அவற்றில் ஒன்று இதோ 5G தொழில்நுட்பத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் தமிழை பயன்படுத்தலாம், 5G தொழில்நுட்பம் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு பயிலரங்கை நதிமேசன் கணேஷ் நாராயணன் உங்களுக்காக வழங்குகிறார். மிக திறமையான தொழில்நுட்ப அறிவாளர். அவரின் படைப்பினை உங்களுக்காக படைப்பதில் எங்கள் அமைப்பு பெருமிதம் கொள்கிறது. இதோ நதிநேசன் வழி உங்களுக்காக 5G தொழில்நுட்பம். வணக்கம். நான் நதிநேசன் கணேஷ் நாராயணன். இன்று சிங்கப்பூர் தமிழ் மொழி விழாவின் ஒரு அங்கமாக 5G என்றால் என்ன என்பதை பற்றியும், 5G மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களையும் நமக்கு கிடைக்கக்கூடிய மேம்பாடுகளையும் பற்றி அறிந்து கொள்ள இந்த பயிலரங்கில் உங்களுடன் எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பான் ஐயன் வள்ளுவன். நாம் மிக காலமாக 5G பற்றி பல பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் நிறைய பல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 5G என்பது அடிப்படையில் ஒரு கம்பியில்லாத தொலைத்தொடர்பு முறை, வயர்லெஸ் கம்யூனிகேஷன். நமக்கு தெரிந்த வைஃபை, 2G, 3G, 4G போன்று 5G என்பது அடுத்த கட்டத்திற்கான 5ஆம் தலைமுறை கம்பியில்லாத தொலைத்தொடர்பு முறை, 5th generation ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ். 5G என்பது ஏன் இவ்வளவு பிரபலமாக இருக்கின்றது? ஒவ்வொருவரும் 3G, 4G போன்று அல்லாது 5G என்பது ஒரு மைல்கல், தொழில்நுட்பத்தின் மைல்கல் என்று எல்லோரும் கூறுவது ஏன்? அவ்வாறு என்ன 5G நமக்கு நம் வாழ்வியலை மேம்பாடு செய்ய, அப்படி என்ன 5G நமக்கு செய்துவிடப் போகின்றது? இத்தனை கேள்விகளுக்கும் நாம் பதிலை ஆராயலாம். என்ன பயன்கள் இருக்கின்றன என்பதை அடிப்படை கூறுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே 5G பயன்களை பற்றியும் 5G நமக்கு எவ்வாறு உதவும் என்பதை பற்றியும் அறிய முன் 5G தொழில்நுட்ப ஆதார கூறுகளை நாம் சந்திக்கலாம். ஆதாரங்களை அறிந்தால் மெய்ப்பொருள் காணலாம், ஐயன் கூற்றை உண்மையாக்கலாம். வாருங்கள், 5G தொழில்நுட்ப ஆதார கூறுகளை கண்டு தெளியலாம். 5G அடிப்படை தொழில்நுட்பம். நமக்கு தெரியும், நாம் அனுப்பும் தகவல்கள் பரிமாறப்படுவது மின்காந்த அலைக்கற்றைகளாக என்று. அந்த மின்காந்த அலைக்கற்றைகளில் அலைவரிசைகளில் இரண்டு வகை உண்டு. ஒன்று அயனைசிங் ஸ்பெக்ட்ரம், மற்றொன்று நான் அயனைசிங் ஸ்பெக்ட்ரம். அயனைசிங் ஸ்பெக்ட்ரம் என்பது மிக வேகமான, ஃப்ரீக்குவன்சி அதிகமாக உள்ள அலைக்கற்றைகள், எக்ஸ்ரே, காமாரே, சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் போன்றவை, மைக்ரோவேவ் போன்றவை மிக அதிகமான ஃப்ரீக்குவன்சி உடைய கதிர்களாகும். அதன் மூலமாக கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவற்றின் அலை நீளம் மிக சிறியதாக இருக்கும். ஃப்ரீக்குவன்சி அதிகரிக்க அதிகரிக்க அலை நீளம் குறுகும். இந்த கதிர்கள் மிகச்சிறிய தூரமே செல்ல முடியும். ஆனால் மிகவும் துல்லியமாக குறிப்பிட்ட இடத்தை தாக்குவதற்கு அது உகந்தது. அடுத்தது நான் அயனைசிங் ரேடியேஷன் என்று கூறுவோம். இதற்கு ஃப்ரீக்குவன்சி மிகவும் குறைவாக இருக்கும், அலை நீளம் அதிகமாக இருக்கும். நமக்கு தெரிந்த ஒளி, நமக்கு தெரிந்த எஃப்எம், செல்லுலார் போன்ற பல பயன்கள் லோ ஃப்ரீக்குவன்சி என்று கூறப்படும் கிலோஹெர்ட்ஸிலிருந்து 5 GHz வரைக்கும் லோ ஃப்ரீக்குவன்சி நான் அயனைசிங் ஸ்பெக்ட்ரம் என்று கூறுவார்கள். ஆகவே செல்லுலார் மொபைல் தொலைத்தொடர்பு என்பது நான் அயனைசிங் ஸ்பெக்ட்ரம் என்ற வகையில் தோன்றியது. இது கிட்டத்தட்ட 700 MHz இருந்து
4G வரை ஒரு 3 GHz வரைக்கும் பரவியுள்ள வந்த அலைக்கற்றையிலிருந்து செல்லுலார் தொலைத்தொடர்பியல் இருக்கின்றது. இப்பொழுது வரக்கூடிய 5G என்பது அந்த நான் அயனைசிங் ஸ்பெக்ட்ரம் என்று கூறுவதற்கும் அயனைசிங் ஸ்பெக்ட்ரம் என்று கூறுவதற்கும் இடையில் இடைப்பட்ட ஒரு 6 GHz-லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 GHz வரைக்கும் உள்ள அலைக்கற்றையை பயன்படுத்துகிறது. இப்பொழுது முதலில் வரக்கூடிய 5G பயன்கள் 5 அல்லது 6 GHz என்னும் அலைக்கற்றையிலிருந்து வரப்போகின்றன. பிறகு இன்னும் 2-3 வருடங்களில் வரக்கூடிய 5G செயலிகளும் பயன்களும் 60 GHz அல்லது 100 GHz வரையிலான அலைக்கற்றைகளை பயன்படுத்தப் போகின்றன. நாம் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்பது என்னவென்றால், அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கும் பொழுது 4 GHz 5 GHz என்று இருக்கும் பொழுது நிறைய தகவல்களை ஒரு நொடிக்கு அனுப்ப முடியும். ஃப்ரீக்வன்சி என்பது ஒரு நொடியில் எத்தனை அலைகளை நாம் அனுப்பலாம். ஒவ்வொரு அலையிலும் தகவல் பரிமாறப்படுகின்றது. ஆகவே ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 5 GHz அளவுக்கு நாம் அனுப்ப முடிந்தால் ஒரு நொடிக்கு அத்தனை தகவல் பரிமாற்றம் செய்ய முடியும். தகவல் பரிமாற்றம் என்பது என்ன? நாம் இணையத்தில் இருந்து செய்யும் பதிவிறக்கம், பதிவேற்றம், அதிலிருந்து நாம் ஸ்ட்ரீம் செய்து பார்க்கக்கூடிய படங்கள், பாடல்கள், நாம் இன்டர்நெட்டில் உலாவி வரும் பொழுது நாம் செல்லக்கூடிய அந்த வெப்சைட்டுகளிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய அந்த பக்கங்கள் ஆகிய அனைவற்றிற்கும் அந்த பதிவிறக்க ரேட்டும் பதிவேற்றம் செய்யக்கூடிய அந்த ரேட்டும் மிகவும் முக்கியமானவை. ஆகவே ஹை ஃப்ரீக்வன்சி என்று சொல்லப்படும் 4 GHz-லிருந்து இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு முறைகள் ஹை ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷன் என்று கூறுவர். ஹை ஃப்ரீக்வன்சி தொலைத்தொடர்பு முறை இருக்கும் பொழுது ஒரு நொடியில் மிக அதிகமான தரவுகளை பதிவேற்றம் அல்லது பதிவிறக்கம் செய்யலாம். ஆகவே இதுவே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முதல் தொழில்நுட்பம். 5G என்பது 4G இடமிருந்து கிட்டத்தட்ட 20 மடங்கிலிருந்து 100 மடங்கு வரை அதிகமான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஆப்ரேட்ஸ் செய்வதனால் இதன் மூலம் மிக அதிகமான அளவு தரவுகளை பதிவேற்றம் செய்யவோ பதிவிறக்கம் செய்யவோ முடியும். அதே சமயம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் அனுப்பும் தகவல்கள் மிக தாமதமில்லாமல் உடனேயே மற்றவர்களை சென்று சேரும்படி மிக அதிகமான அந்த டிரான்ஸ்ஃபர் ரேட் என்று கூறுவோம் அல்லவா, அது அந்த அனுப்பும் அந்த விகிதம் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே முதல் படி 5G என்பது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷன். ஆகவே 5G-யின் அடுத்த அதிகாரத்தை நாம் பார்ப்போம். சரி, 5G-யில் அப்படி என்ன மிக சிறப்பம்சமான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன? என்ன வித்தியாசம் 3G, 4G மற்றும் 5G-க்கு? 5 கோட்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு 5G-யின் வித்தியாசங்களை நான் இன்று சொல்ல முனைகின்றேன். முதலாவது மில்லிமீட்டர் வேவ். 3G, 4G ஆகியவற்றின் அலைக்கற்றைகளின் நீளம் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர் என்ற வகையில் இருக்காது. அவை சற்று நீளமானவை. 5G-யின் அலைக்கற்றையின் நீளம் மில்லிமீட்டர் என்ற கணக்கில் வரும். அதாவது 5G அலைக்கற்றை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தானே செல்லக்கூடிய அந்த அளவு மில்லிமீட்டர் அளவே. சரி, இத்தனை சிறிய தூரம் செல்லக்கூடிய அந்த அலைக்கற்றையின் மூலம் நாம் என்ன சாதித்து விட முடியும்? அது என்ன வித்தியாசம் என்றால், 5G அலைக்கற்றையின் நீளம் சிறிதாக இருக்க இருக்க அதன் மூலம் நாம் நிறைய தரவுகளை அனுப்பலாம். டேட்டா டிரான்ஸ்ஃபர் என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆகவே கீர்த்தி சிறியதாக இருந்தாலும் மூர்த்தி பெரியதாக இருக்கும் என்று சொல்வது போல, 5G அலைக்கற்றைகள் சிறிய அளவே தூரம் சென்றாலும் அதனை நாம் சரியாக செலுத்தினால் மிக அதிக அளவு டேட்டா ரேட் நம்மால் செலுத்த முடியும். இரண்டாவது தொழில்நுட்பம் சிறிய செல்கள், ஸ்மால் செல்ஸ். 3G, 4G ஆகிய தொழில்நுட்பங்களை நீங்கள் பார்த்தால் வெளியே செல்லும் பொழுது ஆர்ச்சர் ரோடிலோ அல்லது சிபிடி அல்லது ஈஷூன் ஆகிய பக்கங்களில் செல்லும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஆண்டனாக்களை பார்க்கலாம். அவற்றை நாம் டவர், செல்ஃபோன் டவர் என்று கூறுவோம். அந்த செல்ஃபோன் டவர் என்பது ஒரு சிறிய பகுதியை குறிக்கிறது. அதை தான் நாம் செல் என்று கூறுவோம். அந்த செல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை அந்த டவர் என்பது
கண்காணிக்கிறது. அதன் மூலம் நாம் செல்லும் தகவல்களை ஒரு டவரிலிருந்து இன்னொரு டவருக்கு, ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு அனுப்புகிறது. இவற்றைத்தான் நாம் செல் என்று கூறுவோம், அல்லது பேஸ் ஸ்டேஷன் ஆண்டனா என்று கூறுவோம். 5G-யில் அந்த அலைக்கற்றைகள் சிறிய தூரமே செல்வதால் மிகப்பெரிய ஆண்டனாக்களை, வானுயர்ந்த ஆண்டனாக்களை உயர்த்தி அலைக்கற்றைகளை அவ்வளவு தூரம் செல்ல வைக்க இயலாது. ஆகவே அதற்கு என்ன வழி? அதற்கான வழிதான் சிறிய செல்கள். 4G-யில் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் ஒரு செல் கண்காணிக்கும் என்றால், 5G-யில் கிட்டத்தட்ட 100-200 மீட்டர் அளவே, இல்லது மிகப்போனால் ஒரு 800 மீட்டர் அளவு மட்டும்தான் அந்த செல்லின் அளவு இருக்க முடியும். ஆகவே 5G-யில் நாம் மிக அதிகமான சிறிய செல்களை வைப்பதன் மூலம் நாம் மிகச்சிறிய அலைக்கற்றைகளை ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு துல்லியமாக அனுப்ப முடியும். சிறிய செல்களை வைப்பதன் மூலம் அந்த அனுப்பும் அந்த வாய்ஸ் அல்லது டேட்டா அல்லது வீடியோ என்பது துல்லியமாக குறித்த நபருக்கு குறித்த நேரத்தில் மிக வேகமாக சென்று சேர்கிறது. அதுதான் சிறிய செல்களின் பயன். ஆகவே ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 சிறிய செல்களை நாம் பார்க்க முடியும். இன்னொரு குறிப்பான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த செல்களில் இருக்கக்கூடிய ஆண்டனாக்கள் 3G 4G போல மிக உயர்ந்து வானுயர்ந்து இருக்காது. அவை நம் மேசையில் மேல் வைக்கக்கூடிய சிறு ஒரு வைஃபை ரவுட்டர் போன்ற அளவில் தான் இருக்கும். 3வது தொழில்நுட்பம். சரி, இத்தனை சிறிய செல்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி இவ்வளவு பெரிய நகரான சிங்கப்பூரை நாம் கவர் செய்வது? அதற்குத்தான் நாம் 3வது 5G தொழில்நுட்பம், மேசிவ் MIMO, மேசிவ் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் ஆண்டனா. ஸோ 5G-யில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டனா என்பது ஒரு ஆண்டனா மட்டும் இருக்காது, அது ஒரு ஒரு சுற்று விகிதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டனாக்கள் ஒரு வட்டத்தில் இருக்கும். அதுபோல் ஒரு 4-5 வட்டங்கள் இருக்கும். ஆகவே ஒரு ஆண்டனாவில் கிட்டத்தட்ட 100-150 சிறிய ஆண்டனாக்கள் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டனாவிலும் நீங்கள் தரவு அனுப்பலாம், தரவை உள்ளேயும் அனுப்பலாம், வெளியேயும் அனுப்பலாம். மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட், நீங்கள் வாய்ஸ், தரவு, வீடியோ போன்ற பலவிதமான செயல்களையும் செயலிகளையும் ஒரே நேரத்தில் ஒரு ஆண்டனா மூலம் அனுப்ப முடியும். அதாவது பேண்ட்வெட், அகலக்கற்றை வந்து மிக அதிகம். சிறிய அலைக்கற்றைகளுக்கு அகலம் மிக அதிகம். ஆகவே ஒரு சின்ன அந்த அலையின் மூலமாக நீங்கள் வாய்ஸ், வீடியோ, லைவ் ஸ்ட்ரீமிங் போன்ற பல அகலக்கற்றை மூலமாக உங்களால் அனுப்ப முடியும். அதுதான் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் ஆண்டனா. ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட 100-150 பேருக்கு நாம் சேவை செய்யக்கூடிய ஒரு ஆண்டனாவை ஒரு சிறிய இடத்தில் நாம் 5G-யில் வைக்க முடியும். சரி, ஆண்டனா இருக்கின்றது. இதை எவ்வாறு குறித்த நபருக்கு சென்று சேர்ப்பது? இன்டர்ஃபியரன்ஸ், இடையூறு இல்லாமல் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? 5G தொழில்நுட்பத்தின் மூலமாக அலைக்கற்றை மிகவும், அந்த அலையின் நீளம் மிகவும் சிறியது என்று பார்த்தோம். அதற்குத்தான் நாம் அடுத்த தொழில்நுட்பமான பீம் ஃபார்மிங் என்பது உதவி செய்கின்றது. பீம் ஃபார்மிங் மூலமாக அந்த அலைகளையெல்லாம் ஒன்று கோர்த்து எல்லா ஆண்டனாக்களுக்கும் அனுப்பப்படுகிறது. அந்த ஒரு குறித்த ஆண்டனாவிற்கு செல்லும் பொழுது அந்த ஆண்டனாவிடம் ஒரு கோடு இருக்கிறது, என்கிரிப்டட் கோடு. அந்த என்கிரிப்டட் கோடை பெற்றுக்கொண்ட ஆண்டனா இது எனக்குத்தான் வந்தது என்று தெரிந்து கொண்டு அதை தனக்கு எடுத்துக்கொள்கின்றது. ஆகவே துல்லியமாக சென்று சேர்ப்பதற்கு பீம் ஃபார்மிங் மிகவும் உதவுகின்ற ஒரு தொழில்நுட்பமாக அமைகின்றது. இறுதியாக ஃபுல் டூப்ளெக்ஸ். இது ஒரு மிக அருமையான தொழில்நுட்பம். 5G தொழில்நுட்பத்திற்காக காத்திருப்பது யார்? முதலில் 5G அலைபேசி மற்றும் திறன்பேசிகளை உருவாக்கும் அதன் தயாரிப்பாளர்கள். இரண்டாவது, அதன் மூலமாக இயங்கக்கூடிய செயலிகளை செயல்பட வைக்க எழுத வேண்டிய சாஃப்ட்வேர் மென்பொருள் தயாரிப்பாளர்கள். அடுத்து, அவற்றை கொண்டு புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சேவைகளையும் வழங்க தயாராக இருக்கும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள். இந்த 5G புத்தாக்க சேவைகளின் மூலமாக விவேக நகரங்களையும்
விவேக சேவைகளையும் ஸ்மார்ட் சிட்டிஸ் செய்ய விரும்பும் அரசாங்கங்கள். இண்டஸ்ட்ரி 4.0 என்று கூறப்படும் தொழில் முறைமை 4.0 என்ற தானியங்கி மூலமாக தொழிற்சாலைகளை இயங்க வைக்க தயாராக இருக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி போன்று 4D வீடியோ, 8D வீடியோ போன்று வாடிக்கையாளர்களுக்கு தேவையான கேளிக்கைகளையும் விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் ஆன்லைன் கேமிங் போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் நேரடி உள்ளரங்கு வெளியரங்கு மைதானத்தில் நடக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி ஒலி ஒளி நேரலை போன்ற நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் திரைப்படங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் 5G என்பது ஒரு வரப்பிரசாதம். மற்றும் 5G மூலமாக இயங்கக்கூடிய மின் வங்கிகள், மின் மருத்துவம், மின் சேவை என பல நிறுவனங்கள், பல அரசாங்கங்கள், பல தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், பல தயாரிப்பாளர்கள் 5G என்ற இந்த ஒரு மந்திர கதவு எப்பொழுது திறக்கும் என்று தம் கையில் செயலிகள் என்னும் சாவியுடன் காத்திருந்து இதோ 5G வந்துவிட்டதென மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். அந்த 5G செயலிகளை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் அதன் மூலம் நாம் எவ்வாறு பயன்பட முடியும், நாம் எவ்வாறு நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றியும் அடுத்து வரும் நிமிடங்களில் நாம் காணலாம். வேக வேகமாக ஓடும் இந்த வாழ்க்கையில் தொழில்நுட்பம் கூட நமக்கு வேகமாக வேண்டுமல்லவா? அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க 5G-யின் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் என்பது கிட்டத்தட்ட 1 GB/s 10 GB/s வரைக்கும் கூடலாம் என்று எதிர்பார்க்கின்றனர். அதாவது ஒரு முழு நீட திரைப்படத்தை 3 நொடிகளில் நீங்கள் தரவிறக்கம் செய்ய முடியும். தரவிறக்கம் செய்யக்கூட தேவையில்லாத நிகழ்நேர ஸ்ட்ரீமிங் என்று கூறக்கூடிய வகையிலும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே பல புதிய கேளிக்கை நிகழ்ச்சிகளும் பல புதிய லைவ் ஸ்ட்ரீமிங் போன்ற புதிய காணொளிகளும் உங்களுக்கு வர தயாராக இருக்கின்றன. 3G என்பது வெறும் 384 KB/s என்ற டிரான்ஸ்ஃபர் ரேட். 4G என்பது 100 MB/s 230-300 MB/s வரைக்கும் உள்ள டிரான்ஸ்ஃபர் ரேட். 5G அதை ஒப்பு நோக்க கிட்டத்தட்ட 1 GB/s 10 GB/s வரை. ஆகவே நாம் தரவிறக்கம் செய்யவும் தரவேற்றம் செய்யவும் தயாராகுமா? தொலைத்தொடர்பு தோன்றிய நாட்களில் செல்ஃபோன் போன்ற கம்பியில்லாத தொலைத்தொடர்பு தோன்றிய நாட்களில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய சேவைகள் வெறுமனே வாய்ஸ் கம்யூனிகேஷன் மற்றும் எஸ்எம்எஸ் போன்ற சேவைகளையே வழங்கி வந்தன. அதன்பின் 3G என்பது வந்தவுடன் அலைபேசி மூலமாக கிடைக்கக்கூடிய அகலக்கற்றை மொபைல் பிராட்பேண்ட் எனப்படும் நம் கை விரல்களில் இணையம் என்ற ஒரு கோட்பாடு வந்தது. அதன் மூலமாக நாம் எங்கே சென்றாலும் உடனுக்குடன் இணையத்தை தொடர்பு கொண்டு நாம் செயல்பாடு செய்ய அது உதவி செய்தது. 4G என்பது அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சென்றது. அதிகமான தரவேற்றம் தரவிறக்கம் செய்யவும் கிட்டத்தட்ட ஒரு நிகழ்நேர முறையில் நாம் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ளவும் அது அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்தது. ஆயினும் அந்த கால தாமதம் லேட்டன்சி என்பது ஒரு பெரிய குறையாகவே இருந்து வந்தது. குறிப்பாக நாம் நேரே சென்று செய்யக்கூடிய செயல்களான மருத்துவம், வங்கி கணக்கு மற்றும் பல நேரே சென்று செய்யக்கூடிய செயல்களை மின்னிலக்க முறையில் செய்வதற்கு அந்த கால தாமதம் என்பது ஒரு பெரிய இடையூறாகவும் ஒரு தடையாகவும் இருந்து வந்தது. அதை உடைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பமாக 5G இன்று வந்துள்ளது. வெறும் வாய்ஸ், டேட்டா, வீடியோ என்பது போக இன்று நாம் 5G மூலம் பயன்படுத்தக்கூடிய பயன் வகைகள் மிக அதிகம். முதன் முதலாக வாகனங்கள், அதாவது நாம் இன்று ஒரு காரிலேயோ ரயிலேயோ செல்லும் பொழுது மொபைல் இன்டர்நெட் என்பதை ஆன் செய்துவிட்டு நாம் அதன் மூலமாக நாம் அந்த மொபைல் டேட்டா மூலம் அதை நாம்
இணையத்தை தொடர்பு கொள்கிறோம். 5G வந்த பின் ஒவ்வொரு காரிலும் ஒவ்வொரு ரயிலிலும் ஒவ்வொரு வாகனத்திலும் அதற்குண்டான அந்த வெஹிக்கிள் இன்டர்நெட் என்று கூறக்கூடிய போக்குவரத்து வாகனங்கள் இணையம் என்ற ஒரு புதிய கோட்பாடு வர சாத்தியம் உள்ளது. உதாரணத்திற்கு நாம் எம்ஆர்டியில் பயணம் செய்யும் பொழுது எம்ஆர்டிகளுக்குனே என்றே உண்டான ஒரு இணையம் உருவாக சாத்தியம் உள்ளது. அதாவது நீங்கள் எம்ஆர்டிக்குள் நுழைந்த உடனேயே எம்ஆர்டி வைஃபை என்று கூறக்கூடிய அளவிற்கு எம்ஆர்டி என்பதற்கு தனியான ஒரு வைஃபை 5G தரக்கூடிய சாத்தியம் உள்ளது. அதேபோல் நாம் டாக்ஸியில் செல்லும் பொழுது அந்த டாக்ஸி நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு 5G-யில் நாம் இணையத்தை தொடர்பு கொள்ள சாத்தியம் உள்ளது. அந்த டாக்ஸி நிறுவனம் மிக குறைந்த விலையில் உங்களுக்கு மொபைல் இன்டர்நெட் மொபைல் பிராட்பேண்ட் வழங்கக்கூடிய சாத்தியமும் உள்ளது. இதன் மூலமாக என்ன நமக்கு வசதி என்றால் மிக அதிகமான விலையில் நாம் மொபைல் டேட்டா செலவு செய்ய வேண்டாம். இரண்டாவது, அந்த நிறுவனங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல வகை வாகனங்களுக்கு ஒரே விதமான ஒரு இணையம் இருப்பதால் அவை தங்களுக்குள் இருக்கின்ற அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் மூலமாக மிக குறைந்த விலையிலையும் மிக அதிகப்படியான ஒரு குவாலிட்டி என்று கூறக்கூடிய அந்த குவாலிட்டி ஆஃப் டேட்டா என்று கூறுவார்கள். அதன் மூலமாகவும் நமக்கு சேவை செய்ய முடியும். ஒரு வாகனத்திலிருந்து இன்னொரு வாகனத்திற்கு சில முறை இலவசமாக கூட நாம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு இந்த பிரைவேட் இன்டர்நெட் என்று கூறக்கூடிய அந்த தனியார் இணையம் வர 5G ஒரு மிகப்பெரிய உதவி செய்கின்றது. ஆகவே அதுவே அந்த தனியார் இணையம் செய்ய வசதி ஏற்படுத்துகின்ற 5G தரக்கூடிய முதல் வித்தியாசமான அனுபவமாகும். இரண்டாவது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது பொருட்களின் இணையம். இன்று நமக்கு வரக்கூடிய எல்லா பொருளையும் ஒரு ஸ்மார்ட் சிப் இருக்கின்றது. அது நாம் செய்யக்கூடிய அதன் பயன்களை முன்னறிந்து தானே ஒரு உணர்வி மூலமாக ஒரு சென்சார் மூலமாக நம்மிடம் கேட்டறிந்து அதனை நமக்காக செய்து முடிக்கின்றது. கூகுள் அலெக்சா அல்லது பல அது போன்ற பல கருவிகள் நாம் பேசுவதன் மூலமாக அந்த கட்டுப்பாடை எடுத்துக்கொண்டு நாம் கேட்கும் செயல்களை செய்து முடிக்கின்றன. கூகுள் ஹோம், அலெக்சா, இது சிரி போன்றவை சில உதாரணங்கள். இந்த உணர்விகள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு கையடக்க கருவியிலும் வந்துவிட்டால் அனைத்து அடிப்படை செயல்களும் நாம் தானியங்கி முறையில் செய்யக்கூடிய வசதி உள்ளது. அதற்கு இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்பது பொருட்கள் இணையும் ஒரு இணையம், பொருட்களின் இணையம் வரக்கூடிய சாத்தியம் 5G நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. அதற்கு கை கொடுக்கும் ஒரு தொழில்நுட்பம் நேரோ பேண்ட் ஐஓடி, அதாவது குறுகிய அலைக்கற்றை உள்ள ஐஓடி இணையம். இதற்கு முன் இருந்த ஐஓடி இணையங்கள் நாம் பேசக்கூடிய வீடியோ அனுப்பக்கூடிய அதே அலைக்கற்றையை பயன்படுத்தின. ஆகவே ஐஓடி என்பது மிக குறுகிய அளவு தரவு செல்லும் ஒரு பாதை. அந்த குறுகிய தரவு செல்லும் பாதைக்கு மிகப்பெரிய ஒரு பைப்பை எடுத்து அந்த பைப்பின் மூலமாக நாம் அனுப்பியதால் அந்த பைப்பின் அந்த பேண்ட்வித் அகலக்கற்றை மிச்சமானது. ஆகவே நாம் அதை சரியான முறையில் நாம் கொடுத்த அந்த விலைக்கு அது சரியாக பயன்படுத்தவில்லை. நேரோ பேண்ட் ஐஓடி என்பது மிக குறுகிய ஒரு அலைக்கற்றை. அந்த குறுகிய அலைக்கற்றையை பயன்படுத்துவதன் மூலம் மிக சிறிய அளவு சரியான அளவு இருக்கக்கூடிய அந்த நேரோ பேண்ட் ஐஓடி தரவுகளை செலுத்தவும் பெறவும் முடியும். ஆகவே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று கூறக்கூடிய பொருட்களின் இணையம் மூலமாக நாம் செய்யக்கூடிய தானியங்கி கருவிகளின் இணையம் அமைவதற்கு 5G ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 5G-யின் பயன்பாடுகள் என்பது ஒரு முக்கோண காதல் கதை. அது என்ற முக்கோண காதல் கதை. 5G-யின் பயன்பாடுகளை மூன்று விதமாக நாம் பிரிக்கலாம். இது 3GPP எனப்படும் அந்த 5G-யின் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடிஸ் என்று கூறுவார்கள் அல்வா, அவர்கள் உருவாக்கிய மூன்று முக்கியமான பயன்பாடுகள். முதலாம் பயன்பாடு மேம்படுத்தப்பட்ட அலைபேசி இணையம், என்ஹான்ஸ்ட் மொபைல் பிராட்பேண்ட். என்ஹான்ஸ்ட் மொபைல் பிராட்பேண்ட் என்பது மேம்படுத்தப்பட்ட அலைபேசி இணையம். என்ன மேம்படுத்தப்படப் போகின்றது? அலைபேசியின் திறன். எத்தனை அலைபேசி வாடிக்கையாளர்களுக்கு
எவ்வளவு எளிதாக எவ்வளவு வேகமாக நாம் சேவை செய்ய முடியும். ஆகவே அந்த பேண்ட்வித் என்பது மிக அதிகம். அதுவே என்ஹான்ஸ்ட் மொபைல் பிராட்பேண்ட். இதன் மூலமாக நான் கூறியது போல ஏஆர் விஆர் மற்றும் 4K 8K வீடியோ மற்றும் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் மற்றும் நாம் வேலை செய்யக்கூடிய வேலை இடத்தில் செய்யக்கூடிய அந்த கொலாபரேஷன் போன்றவை மிக மேம்பட்ட நிலையில் அந்த வாடிக்கையாளர் சேவை பெற மிகவும் சாத்தியமாகின்றது. ஆகவே முதல் 5G பயன்பாடு மேம்படுத்தப்பட்ட அலைபேசி இணையம் என்ஹான்ஸ்ட் மொபைல் பிராட்பேண்ட். இரண்டாவது முக்கோண புள்ளி மேசிவ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது ஒரு முன்பே கூறியது போல கருவிகள் இணையத்தில் தொடர்பு கொள்வதற்கும் கருவிகளுக்கும் கருவிகளுக்கும் நடையே இடக்கக்கூடிய தொடர்புகளை ஒரு சிறிய அலைக்கற்றையின் நேரோ பேண்ட் மூலமாக நாம் செலுத்தி அதன் மூலம் நிகழ்நேர கட்டுப்பாடு ரியல் டைம் கண்ட்ரோல் பெறுவதற்கும் அதை நாம் கண்காணிப்பதற்கும் இணைய பாதுகாப்புடன் அவற்றை செயல்படுத்துவதற்கும் 5G மிகச் சிறந்த கோட்பாடுகளை முன்வைக்கிறது. 3G 4G போன்ற தொழில்நுட்பத்திலிருந்து மிக 5G வேறுபட இதுதான் காரணம். ஆகவே நாம் அறிந்த பறக்கும் கலங்கள் ட்ரோன்ஸ் மற்றும் விவேக நகரங்கள் நிகழ்நேர மின் மருத்துவம் ஒரு அறுவை சிகிச்சை நிகழ்நேர அறுவை மின் அறுவை சிகிச்சை தானியங்கி கருவிகள் போன்றவை மிக சுலபமாக செயல்பட மேசிவ் மெஷின் கம்யூனிகேஷன்ஸ் என்பது நமக்கு உதவுகின்றது. மேசிவ் என்ற சொல்லுக்கே மிக பெரிய பிரம்மாண்டமான மிக அளவில் அதிகமான தொடர்புகள் என்பது பொருள். ஆகவே மேசிவ் மெஷின் கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக நாம் பொருட்களின் இணையத்தை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று கூறக்கூடிய கருவிகளின் இணையத்தின் மூலமாக பல தானியங்கி செயல்களை செய்து கொள்ள முடியும். மூன்றாவதான முக்கோண புள்ளி மிஷன் கிரிட்டிக்கல் சர்வீசஸ். அதாவது நேர தாமதமின்றி நாம் செய்து முடிக்க வேண்டிய செயல்கள் மின்னிலக்க செயல்கள். உதாரணத்திற்கு நான் சொன்னது போல மின் அறுவை சிகிச்சை தங்கள் மருத்துவர் வேறு நகரத்தில் இருக்கிறார் தாங்கள் தங்களை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனே தேவையான அந்த அறுவை சிகிச்சையை செய்வதற்கு 5G மூலமாக வரக்கூடிய அந்த அகலக்கற்றை மிக எளிதாக தரவுகளை செலுத்தவும் பெறவும் உதவி செய்வதால் 4K 8K வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங் போன்ற பல அகலக்கற்றை செயலிகள் அதன் மூலமாக பயன்படும். இரண்டாவது பல நிறுவனங்களில் ரியல் டைம் கண்ட்ரோல் டேட்டா என்று கூறுவார்கள். ஒரு கருவியை செயல்படுத்த நிகழ்நேர கட்டுப்பாடு தேவை. ஆகவே அந்த நிகழ்நேர கட்டுப்பாடு செய்வதற்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்பது மிக அவசியம். அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்பது கூட கால தாமதமின்றி லேட்டன்சி என்று கூறுவார்கள் கால தாமதமின்றி அவர்களை சென்று சேர வேண்டும். அது எவ்வாறு முடியும் 5G-யில்? அதற்காக ஒரு புதிய குளிர் கோட்பாடு 5G கொண்டு வருகின்றது. அதுதான் எட்ஜ் டேட்டா சென்டர்ஸ் எல்லையில் இருக்கும் டேட்டா சென்டர். பொதுவாக டேட்டா சென்டர் என்பது ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மையப்பகுதியில் ஒரு பெரிய நகரத்தில் அமைந்திருக்கும். ஆனால் 5G மூலமாக அடிக்கடி செய்யும் செயலிகளையும் இதுபோன்று நேர தாமதமின்றி நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களுக்கான செயலிகளையும் அந்த வாடிக்கையாளரின் மிக அருகில் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் டேட்டா சென்டரில் கொண்டு போய் வைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு மிக எளிதாக சேவை செய்வதன் மூலம் அந்த தரவு செல்வதற்கான அந்த நேர தாமதத்தை குறைத்து மிக வேகமான முறையில் சேவை செய்கிறார்கள். இதுவே மிஷன் கிரிட்டிக்கல் சர்வீசஸ் என்று கூறப்படும் கால விரயமின்றி கால தாமதமின்றி செய்யக்கூடிய மின் செயல்கள். இதற்கு மிஷன் கிரிட்டிக்கல் சர்வீசஸ் என்ற முக்கோண புள்ளி மிகவும் உதவுகிறது. மூன்றாவது முக்கோண புள்ளி மிஷன் கிரிட்டிக்கல் சர்வீசஸ். ஆகவே இந்த மூன்று பயன்களையும் நாம் நினைவில் கொள்வோம். அடுத்து வரக்கூடிய நம் வேலை வாய்ப்புகள் என்ன 5G பயன்கள் என்பதற்கு இந்த மூன்று முக்கோண புள்ளிகளும் அடிப்படையாகின்றன. என்ஹான்ஸ்ட் மொபைல் பிராட்பேண்ட், இரண்டாவது மேசிவ் மெஷின் கம்யூனிகேஷன், மூன்றாவதாக மிஷன் கிரிட்டிக்கல் சர்வீசஸ். முதல் என்ஹான்ஸ்ட் பிராட்பேண்ட் என்பதற்கு மிக அதிகமான திறன் டேட்டா டிரான்ஸ்ஃபர் என்பது தேவையாகின்றது.
மேசிவ் மிஷன் கம்யூனிகேஷன் என்பதற்கு நேரோ பேண்ட் ஐஓடி என்பது தேவையாகின்றது. மூன்றாவதான மிஷன் கிரிட்டிக்கல் சர்வீசஸ் என்பதற்கு எட்ஜ் டேட்டா சென்டர் என்பது தேவையாகின்றது, எட்ஜ் கம்ப்யூட்டிங் என்பது தேவையாகின்றது. ஆகவே அத்தனை மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களையும் ஒன்றிணைத்து 5G கொண்டு வருவதால் தான் 5G என்பது ஒரு தொலைத்தொடர்பு முறையின் ஜாம்பவான் என்று நாம் கூறினால் அது மிகையாகாது. சரி, அந்த 5G-யின் முக்கோண காதல் கதையை பார்த்தோம் அல்லவா? இதோ அந்த முக்கோணத்தின் ஒவ்வொரு புள்ளிகளையும் அலசி ஆராயலாம். எவ்வாறு அந்த ஒவ்வொரு புள்ளியும் நமக்கு புதிய புதிய சேவைகளை உருவாக்கி தருகின்றது என்பதை இப்போது காணலாம். முதல் புள்ளி என்ஹான்ஸ்ட் மொபைல் பிராட்பேண்ட், மேம்பட்ட அலைபேசி இணையம். அதன் மூலமாக நாம் என்னென்ன சேவைகளை செய்யலாம்? உதாரணத்திற்கு தளவாடங்கள், லாஜிஸ்டிக்ஸ், டிஹெச்எல், ஃபெடெக்ஸ் போன்ற பல சிங்போஸ்ட் போன்ற பல தபால் நிறுவனங்கள் நிகழ்நேர சேவை செய்வதற்கும் தங்கள் தபால்கள் எங்கு இருக்கின்றன என்று கண்டறிவதற்கும் இப்பொழுது புதிதாக நாம் போட்டுக்கொள்ளக்கூடிய தடுப்பூசி அதன் அந்த டெம்பரேச்சர் மற்றும் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்கின்றது என்பதை அறிவதற்கும் 5G உணர்வுகளை அதனுள் அடைத்து அதன் மூலமாக நாம் கண்காணித்து மிக சிறந்த முறையில் சேவையாற்றுவதற்கு இந்த தொழில்நுட்பம் உதவி செய்கின்றது. ஆகவே தளவாடங்கள் என்னும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் என்ற துறையில் 5G என்பது மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைய உள்ளது. நாம் தமிழர்கள், இந்தியர்கள், சிங்கப்பூரில் இருப்பவர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு தளவாடத்துறையில் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் என்னும் துறையில் நாம் கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் மிகுந்த ஒரு துறையாக அது அமையப் போகின்றது. இரண்டாவதாக சில்லறை வணிகம், ரீட்டைல். சில்லறை வணிகத்தில் எவ்வாறு 5G உதவி செய்யும்? 5G என்பது மிக அதிகமான டிரான்ஸ்ஃபர் ரேட் கொண்ட ஒரு தொழில்நுட்பம். ஆகவே நாம் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் அல்லது ஒரு வெப் ஸ்டோர் ஒன்றை நாம் உருவாக்கும் பொழுது மிக சீரிய முறையில் நாம் சேவை செய்வதன் மூலம் சில்லறை வணிகத்தை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். மற்றும் கியூஆர் கோட் ரீடர் அல்லது ஏஆர் விஆர் போன்ற சேவைகளை உங்கள் சில்லறை வணிகத்தில் உள் நுழைக்கும் பொழுது அந்த வாடிக்கையாளரின் சேவை அனுபவம் மேம்படுகிறது. தாம் போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த துணிகளையோ அல்லது தாம் அணியக்கூடிய அணிகலன்களையோ ஏஆர்விஆர் மூலமாக துல்லியமாக தாம் எப்படி இருப்போம் என்று கற்பனை செய்யாமல் கண் எதிரிலேயே பார்த்து அது நமக்கு சரியாக இருக்கின்றதா என்று அறிந்து நாம் அதை வாங்கக்கூடிய அளவில் அந்த புதிய அனுபவம் நமக்கு கை கொடுக்கும். மூன்றாவதாக உற்பத்தி. நான் கூறியது போல இண்டஸ்ட்ரி 4.0, நேரோபேண்ட் ஐஓடி மற்றும் கிரிட்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக தொழிற்சாலைகள் நிகழ்நேர கட்டுப்பாடு செய்வதன் மூலம் மின்னிலக்க கருவிகளை பயன்படுத்தி பல தானியக்க முறைகள், ஆட்டோமேஷன் தானியக்க முறைகளையும் பயன்படுத்தி உற்பத்தியில் மிகச்சிறந்த நிலையை அடையவும் நிகழ்நேர கட்டுப்பாட்டில் என்ன வேண்டும் வேண்டாம் என்பதை அறிந்து கொள்ளவும் இது மிகவும் ஏதுவாகின்றது. அடுத்து மருத்துவம். நான் கூறியது போல மின் மருத்துவம், டாக்டர் எனிவேர் என்பது போல, டாக்டர் ஃப்ரம் ஒன் சிட்டி என்பது போல, மருத்துவர்கள் நாம் அருகில் இல்லாமல் தொலை தூரத்திலிருந்து ரிமோட் கம்யூனிகேஷன் மூலமாக நம்மை அடைந்து நமக்கு வேண்டிய சரியான மருத்துவத்தை தருவதற்கு 5G என்பதன் அந்த அலைக்கற்றை அகலம் நமக்கு மிகவும் ஏதுவாகின்றது. மிக அதிகமான அந்த டிரான்ஸ்ஃபர் ரேட் மூலமாக, பேண்ட்வெட்டின் மூலமாக மிக வேகமான முறையில், மிக துல்லியமான முறையில் அந்த தரவுகள் சென்று அடைந்து நமக்கு மருத்துவத்தை எளிதாக்குகின்றன. அடுத்தது விவசாயம். விவசாயத்தில் 5G என்ன பயன் தரப்போகின்றது? அதாவது அந்த விவசாய கருவிகள் இருக்கின்றன, பைப் என்ற கூடிய அந்த பைப் மற்றும் ஸ்ப்ரேயர் மற்றும் அந்த உரம் என்ன என்று அறியக்கூடிய அந்த கருவி ஆகக்கூடிய பல கருவிகளிலும் நாம் 5G உணர்விகளை, சென்சார்களை போடுவதன் மூலம் அந்த மண் வளம் எப்படி இருக்கின்றது, அந்த நீர் வளம் எப்படி இருக்கின்றது, அங்கு இருக்கும் அந்த தெளிப்பான்களின் நிலைமை எப்படி இருக்கின்றது, அங்கு இருக்கக்கூடிய மாசு சுற்றுச்சூழல் எப்படி இருக்கின்றது, இது போன்ற பல தகவல்களை நாம் அறிவதன் மூலம் நாம் உழவர்களுக்கு முன்வந்து உதவி செய்ய முடியும். ப்ரோஆக்டிவ் என்று கூறுவார்களே, முன்வந்து உதவி செய்யக்கூடிய அந்த சேவைகளை 5G நமக்கு அளிக்க இருக்கின்றது. ஆகவே இந்த மின் விவசாயம் என்பது மிக பெரிய முறையில்
விவசாயம் செய்யக்கூடிய நாடுகளில் மிக உகந்த நிலைக்கு வரக்கூடும். அதற்கு சிங்கப்பூருக்கான நாம் ஆசியான் என்ற முறையிலையும் ஏஷியா போன்ற கண்ட அடிப்படையிலும் நாம் சென்று பல அட்வைசரி கன்சல்டிங் எனக்கூடிய கூடிய கூடிய அந்த சேவைகளை நாம் செய்ய முடியும். அடுத்து ஃபின்டெக் என்று செய்யக்கூடிய ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய பிளாக்செயின் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்திற்கும் 5G மிகவும் உதவி செய்கின்றது. வாகன தொழில், நான் கூறியது போல வாகனத்திலிருந்து வாகனத்திற்கு இணையம், வாகனத்திலிருந்து எந்த கருவிக்கும் இணையம். ஆகவே வாகனம் என்று அந்த நகரக்கூடிய அந்த சொத்தை நாம் மிகச்சிறந்த வகையில் பயன்படுத்தி மிக அவசரநிலை சேவைகளுக்கும் அவசியமான சேவைகளுக்கும் 24/7 செய்யக்கூடிய சேவைகளுக்கும் ஒரு இருப்பிடமாக அதை நாம் ஆக்கிக் கொள்ள முடியும். ஆகவே அந்த அசையும் சொத்தை ஒரு சிறந்த நகரக்கூடிய ஒரு 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 இருப்பிடமாக நாம் ஆக்கி அதன் மூலமாக செய்யக்கூடிய சேவைகள் மிக அதிகம். இவை என்ஹான்ஸ்ட் மொபைல் பிராட்பேண்ட் என்று நான் கூறக்கூடிய மேம்படுத்தப்பட்ட அலைவரிசையின் பயன்கள். இரண்டாவதாக இது மிகவும் உதவி செய்யக்கூடிய இடம் நிறுவனங்களுக்கு. பல சேவை நிறுவனங்கள் என்ஹான்ஸ்ட் மொபைல் பிராட்பேண்டின் மூலம் தங்கள் சேவைகளையும் தங்கள் வாடிக்கையாளர்களையும் பெருக்கிக் கொள்வதற்கு இது மிகவும் பயன்படும். இரண்டாவதாக கிரிட்டிக்கல் சர்வீசஸ், அதாவது நேர தாமதம் இல்லாமல் நேர விரயம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய பயன்கள். சரி, 5G-யில் அப்படி என்ன மிக சிறப்பம்சமான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன? என்ன வித்தியாசம் 3G, 4G மற்றும் 5G-க்கு? 5 கோட்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு 5G-யின் வித்தியாசங்களை நான் இன்று சொல்ல முனைகின்றேன். முதலாவது மில்லிமீட்டர் வேவ். 3G, 4G ஆகியவற்றின் அலைக்கற்றைகளின் நீளம் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர் என்ற வகையில் இருக்காது, அவை சற்று நீளமானவை. 5G-யின் அலைக்கற்றையின் நீளம் மில்லிமீட்டர் என்ற கணக்கில் வரும். அதாவது 5G அலைக்கற்றை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தானே செல்லக்கூடிய அந்த அளவு மில்லிமீட்டர் அளவே. சரி, இத்தனை சிறிய தூரம் செல்லக்கூடிய அந்த அலைக்கற்றையின் மூலம் நாம் என்ன சாதித்து விட முடியும்? அது என்ன வித்தியாசம் என்றால், 5G அலைக்கற்றையின் நீளம் சிறிதாக இருக்க இருக்க அதன் மூலம் நாம் நிறைய தரவுகளை அனுப்பலாம். டேட்டா டிரான்ஸ்ஃபர் என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆகவே கீர்த்தி சிறியதாக இருந்தாலும் மூர்த்தி பெரியதாக இருக்கும் என்று சொல்வது போல, 5G அலைக்கற்றைகள் சிறிய அளவே தூரம் சென்றாலும் அதனை நாம் சரியாக செலுத்தினால் மிக அதிக அளவு டேட்டா ரேட் நம்மால் செலுத்த முடியும். இரண்டாவது தொழில்நுட்பம் சிறிய செல்கள், ஸ்மால் செல்ஸ். 3G, 4G ஆகிய தொழில்நுட்பங்களை நீங்கள் பார்த்தால் வெளியே செல்லும் பொழுது ஆர்ச்சர் ரோடிலோ அல்லது சிபிடி அல்லது ஈஷூன் ஆகிய பக்கங்களில் செல்லும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஆண்டனாக்களை பார்க்கலாம். அவற்றை நாம் டவர், செல்ஃபோன் டவர் என்று கூறுவோம். அந்த செல்ஃபோன் டவர் என்பது ஒரு சிறிய பகுதியை குறிக்கிறது, அதை தான் நாம் செல் என்று கூறுவோம். அந்த செல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை அந்த டவர் என்பது கண்காணிக்கிறது. அதன் மூலம் நாம் செல்லும் தகவல்களை ஒரு டவரிலிருந்து இன்னொரு டவருக்கு, ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு அனுப்புகிறது. இவற்றைத்தான் நாம் செல் என்று கூறுவோம், அல்லது பேஸ் ஸ்டேஷன் ஆண்டனா என்று கூறுவோம். 5G-யில் அந்த அலைக்கற்றைகள் சிறிய தூரமே செல்வதால் மிகப்பெரிய ஆண்டனாக்களை, வானுயர்ந்த ஆண்டனாக்களை உயர்த்தி அலைக்கற்றைகளை அவ்வளவு தூரம் செல்ல வைக்க இயலாது. ஆகவே அதற்கு என்ன வழி? அதற்கான வழிதான் சிறிய செல்கள். 4G-யில் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் ஒரு செல் கண்காணிக்கும் என்றால், 5G-யில் கிட்டத்தட்ட 100-200 மீட்டர் அளவே, இல்லது மிக போனால் ஒரு 800 மீட்டர் அளவு மட்டும்தான் அந்த செல்லின் அளவு இருக்க முடியும். ஆகவே 5G-யில் நாம் மிக அதிகமான சிறிய செல்களை வைப்பதன் மூலம் நாம் மிகச்சிறிய அலைக்கற்றைகளை ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு துல்லியமாக அனுப்ப முடியும். நாம் காணப்போகும் முதல் கிளஸ்டர், முதல் திரள், விவேக குடியிருப்புகள். விவேக, இது IMDA-வின் கட்டுமான சூழல் திரள் என்னும் அந்த பில்ட் என்விரான்மெண்ட் கிளஸ்டர், BE கிளஸ்டர் என்று கூறுவார்கள், அதில் ஒரு அங்கமானது. இதில் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பகுதிகள் பாதுகாப்பு,
கட்டுமானம், சுற்றுச்சூழல், வீட்டு மனை சந்தை, விவேக வசதிகள் மேலாண்மை, ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். ஆக இந்த 5 துறைகள், மீண்டும் கூறுகிறேன், பாதுகாப்பு, கட்டுமானம், சுற்றுச்சூழல், வீட்டு மனை சந்தை மற்றும் விவேக வசதிகள் மேலாண்மை. ஆக இந்த 5 துறைகளிலும் எவ்வாறு புத்தாக்க தீர்வு முறைகளை காண்பது, புதிய நகர்ப்புற தொழில்நுட்பங்கள் மற்றும் பயன்பாடுகளின் வளர்ச்சியில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதரவை எப்படி பெறுவது, அவர்கள் இந்த துறையில் வளர்ச்சி காண என்ன வசதிகளை செய்து தருவது, இதற்கு அரசாங்கம் நமக்கு அடுத்த 3 ஆண்டுகளில் 14 மில்லியன் வெள்ளியை பயன்படுத்த உள்ளது. இது ஆற்றல்களை வளர்க்கவும், புதிய பயிற்சிகளை தரவும், புதிய திட்டங்களை உருவாக்கவும் பயன்படப் போகின்றது. ஆகவே இந்த துறையில் ஆர்வம் உள்ளவர்கள், கட்டுமான துறையிலோ, பாதுகாப்பு துறையிலோ, சுற்றுச்சூழல் துறையிலோ, வீட்டு சந்தை துறையிலோ, புதிய விவேக நகரங்கள் மேலாண்மை துறையிலோ உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், நீங்கள் உடனேயே இந்த நான் கொடுத்த அந்த லிங்கை கிளிக் செய்யவும். ஸ்மார்ட் எஸ்டேட்ஸ் டேலண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், செட் டிபி என்று கூறப்பட்டுள்ள அந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கான கட்டுமான சந்தைக்கோ அல்லது வீட்டுமனை சந்தைக்கோ விவேக நகர சந்தைக்கோ நீங்கள் தயாராகலாம். பல பல வாய்ப்புகள் குவிந்து கிடக்கும் ஒரு சந்தையாக இது திகழ்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, புங்கோல் டிஜிட்டல் டிஸ்ட்ரிக்ட் என்பது இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள ஒரு புதிய மின்னிலக்க நகரம். புங்கோல் மின்னிலக்க நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடியிருப்பு பேட்டைகளும், நிறுவனங்களும், வங்கிகளும், மருத்துவமனைகளும் எல்லாம் இணைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இதன் மூலமாக ஒரு கம்பியில்லா இணைய சேவை செய்வதற்கும், அரசாங்க சேவைகளை பணியாற்றுவதற்கும் இந்த புங்கோல் டிஜிட்டல் டிஸ்ட்ரிக்ட் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக அமைய உள்ளது. ஆகவே இது போன்று பல புங்கோல் டிஜிட்டல் நகரம் போன்று பல டிஜிட்டல் நகரங்கள் சிங்கப்பூரில் உருவாக்கப்பட உள்ளன. இதில் வரக்கூடிய வாய்ப்புகளும், வேலை வாய்ப்புகளும், கற்றல் அனுபவங்களும் நம்மை அடுத்த நகரங்களுக்கும் அடுத்த தேசங்களுக்கும் உலகிற்கே நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு நம் சேவையாற்றுவதற்கும் நம்மை தயார்படுத்தும். மின்னிலக்க இரட்டை நகரங்கள், டிஜிட்டல் ட்வின்ஸ் என்று கூறக்கூடிய அந்த ஒரு முறையும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளது. டிஜிட்டல் ட்வின்ஸ் என்று கூறக்கூடிய அந்த இரட்டை மின்னிலக்க நகரங்களை வடிவமைப்பதன் மூலம் ஒரு நகரம் ஃபிசிக்கலாக எப்படி இருக்கிறதோ அதை நாம் விர்ச்சுவலாக பார்க்க முடியும். ஆகவே நாம் செய்யக்கூடிய அந்த மாடலிங் அல்லது பல ஆர்கிடெக்சர் போன்ற பல துறைகளில் மிக துல்லியமாக நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ, என்ன கற்பனை செய்கிறோமோ அதையே நடத்தி காட்ட இந்த டிஜிட்டல் ட்வின்ஸ் என்று கூறக்கூடிய அந்த தொழில்நுட்பம் நமக்கு உதவி செய்கின்றது. ஆகவே விவேக குடியிருப்புகள் திரள் மூலமாக மிக சிறந்த வேலைவாய்ப்புகளை நாம் தமிழர்களும் இந்தியர்களும் சிங்கப்பூரில் பெற முடியும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்மில் பலர் டெக்னீஷியன்ஸ்களாகவும் இன்ஜினியர்களாகவும் மற்றும் ஒரு கருவியை இயங்க செய்யக்கூடிய பணியாளர்களாகவும் இருக்கிறோம். இன்று இந்த திரள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மை அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்லும். எவ்வாறு நாம் நம் வேலையை பாதுகாத்து கொண்டு அதே சமயத்தில் தானியங்கி கருவிகளையும் பயன்படுத்தி கொள்வது, நிறுவனங்கள் தானியங்கி கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் எவ்வாறு தொழிலாளர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது என்பதை அறிந்து கொள்ள இது போன்ற புத்தாக்க முறைகள் நமக்கு மிகவும் பயன் தரும். நீங்கள் பார்ப்பது போல 3D பிரிண்டிங், கிளவுட் டெக்னாலஜி, IoT மற்றும் சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ட்வின், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், பிளாக்செயின், எட்ஜ் கம்ப்யூட்டிங் போன்ற பல தொழில்நுட்பங்கள் இதற்கு ஒன்று சேர்ந்து உதவி செய்வதால் தான் தொழில்துறை 4.0 என்பது உலகளவில் மிகவும் பிரபலமாக இருக்கப் போகின்றது. குறிப்பாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிக் டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், 3D பிரிண்டிங் போன்ற துறைகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்று அதன் மூலமாக உங்கள் ஆற்றலை நீங்கள் மேம்படுத்தி கொண்டால் தொழில்முறை 4.0, இண்டஸ்ட்ரி 4.0 என்ற அந்த திரள் கிளஸ்டரில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களை மேம்பட செய்ய உங்கள்
தனி மனித ஆற்றலை வளர்த்து கொள்ள இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வாய்ப்புகளுக்கு நான் கொடுத்துள்ள அந்த லிங்கை கிளிக் செய்து அதன் மூலமாக நீங்கள் எப்படி உங்களை வளர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அந்த திரள் கிளஸ்டர் அர்பன் மொபிலிட்டி, நகர்ப்புற இயக்கம் அல்லது நகர்ப்புற நகர்வு. அதாவது நமக்கு தெரிந்த லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, நிலப்போக்குவரத்து வாரியத்தின் எல்டிஎம்பி 2040 என்ற கொள்கையின் மூலம் நாம் பொது போக்குவரத்தின் வசதிகளையும் அதன் நம்பகத்தன்மையும் எவ்வாறு உயர்த்தி காட்டுவது, எவ்வாறு மேம்படுத்துவது, மின்னிலக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் எவ்வாறு நம் பொது போக்குவரத்தின் சேவையை அதிகரிப்பது, மற்றும் கார் குறைந்த கார் லைட் சிங்கப்பூர், அதாவது கார் மற்றும் தனியார் போக்குவரத்து குறைவான சிங்கப்பூரை எவ்வாறு உருவாக்குவது, அதன் பயன்களை மக்களிடம் எப்படி கொண்டு செல்வதன் மூலம் பெருவாரியான மக்களை எவ்வாறு பொது போக்குவரத்தை மட்டுமே நம்பியிருக்க செய்வது, அதன் மூலமாக எப்படி அர்பன் மொபிலிட்டியை, அதாவது நகர்ப்புற இயக்கத்தை, நகர்ப்புற நகர்வை எளிதாக்குவது, இவை அந்த லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்று கூறப்படும் அந்த நிலப்போக்குவரத்து வாரியத்தின் அர்பன் மொபிலிட்டி கிளஸ்டர் திரள் என்பதன் சில அடிப்படை நோக்கங்களாகும். அதன் கோட்பாடுகள் மேம்படுத்தப்பட்ட பயண அனுபவம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எங்கும் 45 நிமிடங்களில் செல்லலாம். இரண்டாவது, நாம் செல்லும் இடங்களில் நாம் எடுக்கக்கூடிய அந்த பயணச்சீட்டு ஹேண்ட்ஸ்ஃப்ரீ முறையில் எவ்வாறு நாம் மின்னிலக்க முறையில் பெற்றுக்கொள்வது, அது ஒரு புதிய ஒரு திரள். மூன்றாவது, தானியங்கி கலங்கள், ஆட்டோமேட்டிக் ட்ரோன்ஸ் போன்றவை மூலமாக எவ்வாறு பாதுகாப்பை கண்காணிப்பது, மக்கள் பாதுகாப்பை கண்காணிப்பது, இது போன்ற பல புதிய துறைகளுக்கு 5G வழிவகுக்கும். இவை எல்லாமே நிலப்போக்குவரத்து வாரியம் மற்றும் நகர்ப்புற நகர்வு திரள் சம்பந்தப்பட்டவை. பல வேலைவாய்ப்புகள், ஸ்மார்ட் இன்ஜினியர் மற்றும் இணைய பாதுகாப்பு மற்றும் ஸ்மார்ட் இன்ஜினியரிங் போன்ற பல துறைகளில் 5G நுழைந்து அதன் சேவைகளை உயர்த்த பல செயலிகளை உருவாக்க நமக்கு கற்றுத்தரப்போகின்றது. ஆகவே பாலி மற்றும் பல ஐடிஇ போன்ற இடங்களில் படித்தவர்கள், இன்ஜினியரிங் படித்தவர்கள் இதன் மூலமாக தங்கள் வாய்ப்புகளையும் தங்கள் ஆற்றல்களையும் மின்னிலக்க முறைக்கு கொண்டு சென்று அடுத்த தலைமுறைக்கு தயாராக இது மிகவும் ஏதுவாகின்றது. சரி, இந்த திரள் பார்த்துவிட்டோம். அடுத்தது என்னது? அடுத்தது நான் சொன்னது போல் சிங்கப்பூருக்கே மிகவும் பெருமை தரக்கூடிய கப்பல் துறைமுகம் சார் நடவடிக்கைகள். இது நம் நான்காம் திரள். இது எம்பிஏ என்று கூறக்கூடிய மேரிடைம் போர்ட்ஸ் அத்தாரிட்டி மற்றும் பிஎஸ்ஐ நிறுவனம் மற்றும் ஐஎம்டிஏ மற்றும் பல நிறுவனங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திரள். இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய சில அம்சங்கள் என்னவென்றால், துறைமுகங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், உங்கள் தலைக்கு மேலே கிட்டத்தட்ட 1000 கிரேன்கள் அங்கும் இங்கும் செல்லும். அந்த கிரேன்களை எவ்வாறு கண்காணிப்பது, அவை இணையத்தில் அவற்றை புகுத்தி அவற்றை தானியக்க முறையில் மனிதர்களின் தவறுகள் நேராமல் எவ்வாறு துல்லியமான முறையில் கொண்டு சென்று நம் துறைமுகத்தின் அந்த ஆற்றலை அதிகரிப்பது. சிங்கப்பூரை உலகளவில் முதன்மையான ஒரு விவேக துறைமுகமாக, ஸ்மார்ட் போர்ட் ஆக மாற்றுவதற்கு இந்த கோட்பாடுகள் மிகவும் பயன்படும். விவேக துறைமுக மேலாண்மை, ஸ்மார்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் என்னும் துறையில் பல வேலைவாய்ப்புகள் வந்து அமரும் நேரம் இது. ஆகவே அந்த கப்பல் சார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்போர், இன்ஜினியர்கள் மற்றும் சேவை புரிபவர்கள் தங்களை அடுத்த கட்டத்திற்கு ஆற்றலுக்கு தங்களை மேம்படுத்தி கொண்டு இந்த விவேகத்துறைமுக மேலாண்மை என்னும் துறையில் நுழைந்தால் பல 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 வேலைவாய்ப்புகள், மிக 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 உயர்ந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்க அது ஏதுவாகின்றது. இவை ஏன் தேவை என்றால், விவேக சரக்கு மற்றும் கப்பல் மேலாண்மை, ஸ்மார்ட் ஷிப் மேனேஜ்மெண்ட், ஸ்மார்ட் அசட்ஸ் மேனேஜ்மெண்ட், ரியல் டைம் கண்ட்ரோல், நிகழ்நேர தரவு, நிகழ்நேர டேட்டா, ரியல் டைம் டேட்டா, குரல் மற்றும் தரவு வழி தொடர்பு, வாய்ஸ் அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன், அதாவது ஒரு கப்பலிலிருந்து இன்னொரு கப்பலுக்கும், ஒரு கப்பலிலிருந்து கரையில் இருக்கக்கூடிய ஒரு கருவிக்கும் கப்பலுக்கும் ஆக
பல முறையில் நாம் அந்த கப்பலில் நடக்கும் நிகழ்வுகளை ரியல் டைம் முறையில் நமக்கு அந்த ஒரு தெளிவு நிலை ஏற்படுவதற்கு, விசிபிலிட்டி நமக்கு ஏற்படுவதற்கு இந்த 5G மிகவும் ஏதுவாகின்றது. வாகனம் மற்றும் துறைமுகத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலம் நாம் அந்த கப்பலை இணைத்தோமேயானால் பல சேவைகளை மின் தொலைத்தொடர்பு முறையில், தூர தொலைத்தொடர்பு முறையில் நாம் செய்து முடிக்க முடியும். ஆகவே சரக்கு வந்து சேர்வதற்கும் அதை எடுத்து நாம் நுகர்வோருக்கு கொண்டு செல்வதற்குமான அந்த நேர தாமதம் மிகவும் குறைகின்றது. கப்பல் சார்ந்த 5G நடவடிக்கைகளில் உங்களுக்கு மிகவும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் உடனேயே மதர்ஷிப் .sg என்ற ஒரு இணைய முகவரி கொடுத்துள்ளேன். அங்கு சென்று என்ன விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, அல்லது smtcsingapore.com என்ற இடத்துக்கு சென்று என்ன விதமான ஆற்றல்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நீங்கள் கண்டு தெரிந்து அதன் மூலம் பயன்பெறலாம். அடுத்த திரள் என்பது நுகர்வோர் பயன்பாடு. பொதுமக்களில் நீங்கள், நான் போன்றவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று பொருட்களை வாங்கும் பொழுது, இல்லது ஒரு சேவையை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு என்ன விதமான வசதிகள் தேவைப்படுகின்றன, என்ன இப்பொழுது இல்லை, என்ன நமக்கு தேவை என்பதை அறிந்து 5G அதன் மூலமாக வரக்கூடிய பயன்களை செயலிகள் மூலமாக நமக்கு தந்து நம்மை அந்த சேவைகளை பயன்படுத்த வைக்கிறார்கள். போக்குவரத்து வசதி, நான் கூறியது போல முன்னமே நாம் அறிந்து கொண்டால் போக்குவரத்து வசதி மேம்பாடு நமக்கு மிக நாள்தோறும் நாம் உபயோகப்படுத்தும் ஒரு சேவை. இரண்டாவது, அரசாங்க சேவைகள். சிங்கப்பூரின் அரசாங்க சேவைகள் முதன்மை நிலையில் இருந்தாலும் இன்னும் நம்மை உயர்த்தி கொள்ள, இன்னும் சேவை மேம்பாடு மிகவும் பெருக அரசாங்க மின் சேவைகள் நமக்கு உதவும். மூன்றாவது, விவேக குடியிருப்பு பேட்டை செயல்பாடுகள். நாம் இருக்கும் கம்யூனிட்டி சென்டர்களாகட்டும், அல்லது நம் குடியிருப்பு பேட்டைகளில் பெறக்கூடிய அரசாங்க சேவைகளாகட்டும், அவை மேம்பட இவை நமக்கு உதவும். கேளிக்கை கல்வி வசதிகள், இ எஜுகேஷன் அல்லது இ மென்டரிங், அல்லது நமக்கு வேண்டிய லைவ் ஸ்ட்ரீமிங், இ டெயின்மெண்ட் போன்ற புதிய சேவைகள் நமக்கு வந்தடைய இந்த கொரோனா போன்ற காலகட்டத்தில் நமக்கு பல கேளிக்கைகள் இ சர்வீஸ் மூலமாக நமக்கு கிடைத்தன, மின்னிலக்கம் மூலமாக கிடைத்தன. அவற்றின் சேவை மேம்பட, அவற்றின் மூலமாக இன்னும் பெரிய சேவைகளை பெறுவதற்கு 5G நமக்கு மிகவும் ஏதுவாகும். ஆகவே எந்த விதமான நாள்தோறும் கிடைக்கக்கூடிய சேவை, 24/7 சர்வீசஸ் நமக்கு கிடைப்பதற்கு சேவை, மருத்துவம், வங்கி, பாதுகாப்பு, அவசர நிலை போன்ற பல விதமான சேவைகள் நமக்கு துல்லியமாக, வேகமாக, மிக நல்ல முறையில் கிடைப்பதற்கு 5G-யின் இந்த நுகர்வோர் பயன்பாடுகள் நமக்கு பயன் தரும். சரி, இறுதியான ஒரு திரள், இது அரசாங்கம். சிங்கப்பூர் அரசாங்கம் மின்னிலக்க முறையில் நம் நாட்டை மின்னிலக்க மயமாதலில், டிஜிட்டைசேஷன் கொண்டு செல்வதற்கு 5G ஒரு மிகப்பெரிய தூண்டுகோல். அதாவது எந்த ஒரு சாதனத்திலிருந்தும், எந்த நேரத்திலும், எந்த இடத்திலிருந்தும் நிகழ்நேர தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் அணுகுவதற்கும் இது மிகவும் ஏதுவாகின்றது. ட்ரேஸ் டுகெதர், சிங் பாஸ் போன்ற பல தொழில்நுட்பங்கள் 5G-யின் மூலமாக இணைவதால் நிகழ்நேரத்தில் நாம் நிகழ்வதை அறிந்து கொண்டு வேண்டிய சேவைகளையோ அல்லது வேண்டிய செயலையோ செய்ய முடியும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் லைன் டிஃபெண்டர்ஸ் என்று கூறக்கூடிய அவசர நிலை வண்டிகள், மருத்துவர்கள், வங்கி சேவையாளர்கள், ரயில் பஸ் கார் சேவையாளர்கள் போன்ற பல முதல் நிலை சேவையாளர்களுக்கு 5G என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். விவசாய ஆய்வாளர்கள், உணவு தயாரிப்பாளர்கள் இவர்களுக்கு புதிய சேவைகளை வழங்குவதற்கு அது பயன்படுத்தும். அரசாங்கம், சட்ட அமலாக்கம் மற்றும் இராணுவ பணியாளர்கள் NSMen மற்றும் இதர களப்பணியாளர்களுக்கும் 5G மூலமாக நிகழ்நேரத்தில் அவர்கள் செய்தி அனுப்ப முடியும். பொது உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவற்றை மேம்படுத்துதல், விவேக முறையில் சமூகங்களை உருவாக்குதல், சமூக இணைப்பை மிகவும் மேம்படுத்துதல், சமூக இணையம், சமூக இணைப்பு மூலமாக மக்களை இணையச் செய்தல் ஆகிய அரசாங்க சேவைகளுக்கு 5G மிக மிக ஏதுவாக அமையும். புதிய தொழில்நுட்பங்களுக்கான சக்தி பெருக்கமாக, மல்டிப்ளையர் சக்தி பெருக்கமாக 5G அமையும் என்பது திண்ணம். ஆகவே நாம் கண்ட அந்த பல திரள்களிலும்
உங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால், 5G என்பது 10 மடங்கு தரவு மாற்ற வேகம் உள்ளது, 10 மடங்கு தாமத குறைவு உள்ளது. ஆகவே எந்த செயல்களையும் வேகமாகவும் துல்லியமாகவும் செய்ய உதவும். இரண்டாவது, 10 மடங்கு இணைய தொடர்பு அடர்த்தி, டென்ஸ், நிறைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரே சமயத்தில் நாம் சேவை செய்ய முடியும். 10 மடங்கு கூடுதல் சிறந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், 10 மடங்கு மிக மேம்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தர 5G மிகவும் உதவுகிறது. 100 மடங்கு தரவு போக்குவரத்து, டிராஃபிக் ரேட், இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை விட 100 மடங்கு தரவு போக்குவரத்து தரக்கூடிய ஒரே தொழில்நுட்பம் 5G. சரி, இத்தனை நேரம் நாம் 5G என்றால் என்ன, 5G தொழில்நுட்பம், 5G-யின் வித்தியாசங்கள், 5G மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள், 5G-யின் முக்கோண காதல் கதை, 5G மூலமாக அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய கிளஸ்டர் திரள்கள், என்ன வேலை வாய்ப்புகள், என்ன ஆற்றல் மேம்படுத்தல் தகுதிகள் இருக்கின்றன என்று பல பல விதமாக நாம் 5G-யை பற்றி ஆராய்ந்தோம். தொகுப்புரையாக இதோ 5G-யை பற்றி, 5G-யின் பயன் வகைகளை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் அதை ஒப்பு நோக்கும் பொழுது 5G என்பது நாம் இந்த தலைமுறையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நாம் கூறலாம். 5G-யின் 10 பயன்வகைகள். பயன்வகை 1, கேளிக்கை மற்றும் செய்தி. செய்தி மற்றும் கேளிக்கை துறையில் 5G நமக்கு எவ்வாறு பயன்படும்? நான் கூறியது போல யூஹெச்டி வீடியோ, விளையாட்டு, விர்ச்சுவல் ரியாலிட்டி, நேரடி ஒளிபரப்பு, விவேக பொம்மைகள், ஸ்மார்ட் டாய்ஸ், வீட்டு தானியங்கிகள், இவை அனைத்தும் கேளிக்கை மற்றும் செய்தி போன்ற வகையில் நமக்கு 5G மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள். இரண்டாவதாக விவேக வீடு, ஸ்மார்ட் ஹோம், நுழைவு கட்டுப்பாடு, ஊடுருவி கசிவு அறிதல், லீக்கேஜ் மானிட்டரிங், காணொளி மூல கண்காணிப்பு, சக்தி மேலாண்மை, உதவி கட்டுப்பாடு, விவேக மின் அடப்பான், ஸ்மார்ட் மீட்டரிங், இது போன்ற பல பயன்கள் விவேக வீட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய மிக வித்தியாசமான ஒன்று ஊடுருவி அறிதல், கசிவு அறிதல், லீக்கேஜ் டிடெக்ஷன். ஸோ இது போன்ற மிக முக்கியமான செயல்களுக்கு 5G உதவும் என்பது மிகவும் ஆச்சரியம் அல்லவா? மூன்றாவதாக விவேக நகரம், இது அரசாங்கத்திற்கு பார்க்கிங் மேலாண்மை, போக்குவரத்து கட்டுப்பாடு, சாலை மற்றும் கட்டிட ஆரோக்கியம், விவேக விளக்குகள், ஸ்மார்ட் லைட்டிங், நீங்கள் சாலையில் செல்லும் பொழுது 6 மணி ஆனால் அதுவே விளக்கு எரிந்து கொள்ளும், காலை 6 மணி ஆனவுடன் அதுவே அணைந்துவிடும், விவேக விளக்குகள், கழிவு மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பொதுமக்கள் பாதுகாப்பு மேற்பார்வை, சேஃப்டி, பப்ளிக் சேஃப்டி. ஸோ ஆகவே அரசாங்கத்திற்கு பல வகைகளில் இந்த விவேக நகரம் உதவி செய்கின்றது. விவேக நகரம் என்பது ஒரு ஒரு மேல்தனமான ஒரு கொள்கை அல்ல, இது மக்களுக்கு தேவையான செய்திகளை, தேவையான சேவைகளை சீரிய முறையில் செய்வதற்கு உண்டான ஒரு கட்டமைப்பு. ஆகவே விவேக நகரம் என்பது ஒரு மக்கள் கூறுவது போல ஒரு மாடர்ன் ஃபெசிலிட்டி என்பதால் அல்ல, இது மக்களுக்கு தேவையான சேவைகளை சீரிய முறையில் சீரிய நேரத்தில் செய்வதற்கு உண்டான ஒரு கட்டமைப்பு. சரி, நான்காவதான பயன்பாடு சில்லறை வணிகம், ரீட்டைல். பார்க்கிங் அளவை கருவி, போக்குவரத்து கட்டுப்பாடு, இது போன்ற பல விஷயங்களை நாம் விவேக நகரத்தில் பார்த்தோம். சில்லறை வணிகத்தில் மக்களுக்கு தேவையானவற்றை எவ்வாறு கொண்டு செல்வது, இணையத்தின் மூலமாக, கியூஆர் கோடு மூலமாக, அல்லது பல இதர சமூக இணைய தளங்களின் மூலமாக எவ்வாறு மக்களை சென்று அடைவது, ஏஆர் விஆர் மூலமாக எவ்வாறு நுகர்பவர்களை கவர்வது போன்ற பல பயன்பாடுகள் சில்லறை வணிகத்தில் நமக்கு கிடைக்கும். சொத்து மேலாண்மை, அசட் மேனேஜ்மெண்ட், கப்பற்படை கண்காணிப்பு, மிருகங்கள் கண்காணிப்பு, கொள்கலன் கண்டெய்னர்ஸ் கண்காணிப்பு, வெப்பநிலை கண்காணிப்பு, கலை செல்வம், ஆர்ட்ஸ் பாதுகாப்பு, ரெலிக்ஸ் நினைவுச்சின்னம் பாதுகாப்பு போன்ற பல வகைகளில் சொத்து மேலாண்மை செய்வதற்கு 5G உதவி புரிகின்றது. அடுத்து உற்பத்தி, நாம் இது பார்த்தது தான், மூலப்பொருள் வைப்பு கண்காணிப்பு, ஸ்டாக் மானிட்டரிங்,
தானியங்கி கட்டுப்பாடு ட்ரோன் மேனேஜ்மெண்ட், உற்பத்தி தானியக்கம் ஆட்டோமேஷன், இயந்திர கட்டுப்பாடு கண்காணிப்பு, பொருள் பாதுகாப்பு கண்காணிப்பு, தொழில் இணைய பாதுகாப்பு, ஆகவே பல துறைகளில் 5G நமக்கு உதவுகின்றது. விவசாயம் பயிர் விளைச்சல் கண்காணிப்பு, பயிர் சேகரிப்பு கண்காணிப்பு, மண் புரதம் கண்காணிப்பு, நான் கூறியது போல் அந்த மண்ணின் புரதம் எந்த அளவில் இருக்கின்றது என்று கண்டறிவதற்கு, பறக்கும் தெளிப்பான் கண்காணிப்பு ட்ரோன் அண்ட் ஸ்ப்ரே மேனேஜ்மெண்ட், பூச்சி மற்றும் நச்சு கண்காணிப்பு, நீர் உபயோக கண்காணிப்பு மற்றும் குறைப்பு, ஸோ எனர்ஜி மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், சாயில் மேனேஜ்மெண்ட் போன்ற பல புதிய வகைகளில் உழவர்களுக்கு நாம் விவேக முறையில் விவசாயம் செய்ய 5G உதவுகிறது. இது இவை எல்லாமே 5G தரக்கூடிய மூன்று காதல் புள்ளிகள். என்ஹான்ஸ்ட் மொபைல் ப்ராட்பேண்ட், மிஷின் மேசிவ் மிஷின் கம்யூனிகேஷன், மிஷன் கிரிட்டிக்கல் சர்வீசஸ் ஆகிய இந்த மூன்று முக்கோண புள்ளிகளை வைத்துத்தான் எல்லா பயன் வகைகளும் உங்களுக்கு 5G தருகிறது. ஆகவே அந்த மூன்று முக்கோண புள்ளிகளை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். போக்குவரத்து முறைமை, வாகன பரிசோதனை மற்றும் வாகனத்திலிருந்து இன்னொரு வாகனத்துக்கு இணைய தொடர்பு, தானியங்கி கார்கள் கண்காணிப்பு மற்றும் பறக்கும் களம் மேலாண்மை, போக்குவரத்து முறைமை கட்டுப்பாடு, ஆகவே பல வகைகளில் போக்குவரத்திற்கு 5G உதவப் போகின்றது. இறுதியாக சுற்றுப்புற சூழல், காற்று கண்காணிப்பு, மாசு கண்காணிப்பு, சக்தி பயன்பாடு, ரசாயன கழிவு கண்காணிப்பு, ஆகவே கதிர்வீச்சு கண்காணிப்பு ஆகிய பல வகைகளில் 5G நமக்கு 5G-யின் அந்த முக்கோண புள்ளிகள் நமக்கு உதவப் போகின்றன. இவை அனைத்தும் 5G கொடுக்கக்கூடிய பயன்களில் ஒரு சிறிய விகிதமே. உங்கள் கற்பனை தான் அதற்கு அதுக்கு எல்லை, வானமே எல்லை. 5G மூலமாக பல புதிய புதிய புத்தாக்கங்களையும் செயலிகளையும் புதிய சேவைகளையும் செய்வதற்கு நிறுவனங்களும் வல்லுநர்களும் நம்மை போன்ற நுகர்வோர்களும் அரசாங்கங்களும் காத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே 5G பற்றியான ஒரு முழு புரிதல் உங்களுக்கு இருந்தால் அதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பங்கள், டேட்டா எட்ஜ் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பல துறைகள் 5G மூலமாக கைகோர்த்து கொண்டு புதிய 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 வேலை வாய்ப்புகளையும் நமக்கு ஆற்றல்களையும் அளித்து நம்மை அடுத்த கட்டத்திற்கு நம்மை நகர்த்தி செல்லும் என்பது மிகவும் திண்ணம். ஆகவே இறுதியாக நாம் 5G-யை ஒரு அட்சய பாத்திரம் என்று கூறலாமா? அட்சய பாத்திரம் என்பது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்குமாம். அதுபோலத்தான் 5G-யும் நீங்கள் அதை ஆராய ஆராய எடுக்க எடுக்க புதிய புதிய செயலிகளையும் சேவைகளையும் மின்னியல் முறைகளையும் உங்களுக்கு அடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்தான் 5G. இது அலைபேசி தொழில்துறையில் ஒரு மைல்கல். இது மின்னிலக்கமயமாதலை முழுமையாக்கும் ஒரு முறைமை. நம் வாழ்வியலை மேம்படுத்தும் ஒரு தொடர்பாடல் அறிவியல். அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தின் ஒரு மிகப்பெரிய முன்னோடி. புதினங்களை அள்ளி வழங்கும் ஒரு புதிய பாதை. இறுதியில் வேலை வாய்ப்புகளை வாரி வழங்கும் அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரத்தை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், புது புது இலக்குகளை சென்று அடைவோம் என்று கூறி இந்த நாளில் எனக்கு என்னுடைய பயிலரங்கில் கலந்து கொண்டு 5G-யை அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, சென்று ஆராய்க மெய்ப்பொருள் கண்டு தெளிக. வணக்கம்.